هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي يسر ولا تقصر، إن أريد إلا الإصلاح ما استطعت، ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடையார்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம்மீது கடமையாக்கியுள்ள ஜுமா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பம் செய்கிறேன். நமக்குரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடக்குமுறைகள், உரிமை மீறல்கள், உயிரிழப்புகள் என்று பல்வேறு விதமான அக்கிரமங்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக கட்டவிழ்த்துப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயத்தின் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள்லாம் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு எதிரான தாக்குதலுக்கான பிரதானமான காரணம் நம்முடைய ஒற்றுமையின்மை. நாம் சிதறன்று கிடக்கிறோம், எனவே நம்மை அவர்கள் எளிதாக வேட்டையாடி விடுகிறார்கள். அதேபோன்று இந்த நாட்டில் நமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், எனவே நாம் வேட்டையாடப்படுகிறோம். ஆட்சி நம்முடைய கையில் இல்லை, அல்லது ஆளும் வர்க்கத்துடைய செல்வாக்கு நமக்கு இல்லை என்கிற காரணத்தினால் நாம் இதுபோன்று வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு, இனிமேல் வரக்கூடிய அரசியல் களங்களை, ஆட்சிகளை நாம் எப்படி அமைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை அதிலே நிலைநாட்டிக்கொண்டு அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தோமையானால் நாம் இங்கே எதிர்கொள்ளுகின்ற சவால்களுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி அமையும், அல்லது அந்த சவால்களை முறியடிப்பதற்கான வாய்ப்பாக அது இருக்கும் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு பரவலாக மக்களுக்கு மத்தியிலே கருத்தெழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணோட்டம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், நாம் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கலாமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் தான் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கூடியவர்கள். அப்போ இப்படி இருக்கின்ற நமக்கு மத்தியில் இந்த கண்ணோட்டம் சரியானது தானா? இஸ்லாமிய அடிப்படையில் வைத்துக்கொண்டு இதை நாம் அளவிட்டு பார்க்கிற போது இது அங்கீகரிக்கக்கூடிய அல்லது சரி காணக்கூடிய, இதனால் உண்மையிலேயே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே நமக்கு கிடைக்கின்ற விடை என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தின் பலவீனத்திற்கான காரணம், எப்போது இந்த சமுதாயம் பலவீனப்படும் என்று சொன்னால், எப்போது இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே கொள்கை குழப்பங்கள் இருக்கிறதோ அப்போதுதான் பலவீனப்படும். இன்றைக்கு நாம் என்ன செய்றோம், பல கட்சிகளாக பல குழுக்களாக பிரிந்திருக்கின்ற முஸ்லிம்களை ஆட்சியின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் ஒரே அணியில் ஒன்று திரட்டி விட முடியும். அதிலே நாம் அதிகார வரம்புகளை
நாம் நிர்ணயித்துக் கொண்டு அதிகாரத்தை பகிர்வுகள் செய்யலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு என்ன செய்றாங்க, முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றுக்கும் முன்னதாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒற்றுமைப்பட ஒன்றுபட கடமைப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரே கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுகிற, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கான பொருள் சொல்லுகிற விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நான்கு கருத்துக்கள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை ஒரு முஸ்லீம் ஒருவாறு புரிந்திருக்கிறான், இன்னொரு முஸ்லீம் அதற்கு மாற்றமாக புரிந்திருக்கிறான். அப்போ கோளாறு எங்கே இருக்குன்னு சொன்னால் அடிப்படையில் கோளாறு இருக்கிறது. இந்த அஸ்திவாரத்தை சரி செய்யாமல் நாம் கட்டிடத்திற்கு வெள்ளை பூசுகின்ற வேலையை, அல்லது சுண்ணாமடிக்கின்ற அல்லது சுவருக்கு பெயிண்ட் அடிக்கின்ற வேலையை, அல்லது அது எல்லாமே நாம் என்ன செய்கிறோம், சிமெண்ட் பூசுகிற வேலையெல்லாம் செய்துவிட்டு இந்த கட்டிடத்தை அலங்காரமாக காட்டலாம் என்று நினைத்தால் அது முடியாது. அஸ்திவாரத்தை தான் முதலிலே சரி செய்ய வேண்டும். அஸ்திவாரத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கான அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒரு முஸ்லீம் சொல்லுகிறான் லா உஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னொரு முஸ்லீம் சொல்லுகிறான் லா ஹாலிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் இல்லை. இன்னொரு முஸ்லீம் சொல்லுகிறான் லா ஹாக்கிமியத்த இல்லல்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது கலிமாவிற்கு சொல்லுகின்ற அர்த்தம். இந்த அர்த்தங்கள் எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் சொல்லுகிறார் என்பதை நாம் விலாவாரியாக சொல்ல முடியும், ஆனால் அதற்குரிய நேரம் இங்கே பத்தாது. அதனால் மேற்கோள் மட்டும் காட்டிவிட்டு செல்கிறேன். அதே நேரத்தில் இந்த மூன்று பொருள்களை நாம் இங்கே சொல்லி காட்டினோம். உண்மையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கான இஸ்லாம் சொல்லுகின்ற பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு மத்தியில் இந்த கலிமாவை முழங்கினார்களோ, யா அய்யுல் அரப் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், ஓ அரபு மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மக்கா காலகட்டத்திலே இதைத்தான் முழங்கினார்கள். அதிகாரம் இல்லை, ஆட்சியாளர்களின் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எதிர்ப்பு, அதே போன்று மக்கள் செல்வாக்கும் இல்லை. தங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் படை அணிவகுத்திருக்கிறதா என்று கேட்டால் அப்படி யாரும் இல்லை. தன்னந்தரி நபராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை அங்கே ஓங்கி ஒழித்தார்கள். காரணம் என்ன? இதை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய கடமை. அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி தூதர்களை ரிசாலத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நிலைநாட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர்கள் எதை நோக்கி அழைத்தார்கள்? யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, எனது அருமை சமுதாயமே, எனது மக்களே, நீங்கள் அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். வலக்கது பாசனா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ் வஜித்தனி புத்தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நாம் தூதரை அனுப்பினோம், எதற்காக வேண்டி? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை முழங்குவதுதான் தூதர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம். அப்போ உலகத்திலே தௌஹீத் என்கிற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும், ஷிர்க் என்கிற கொள்கை அடித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதே வேளையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலே தனிநபராக இருக்கின்ற போது, ஆட்சி அதிகாரம் இல்லாத போது, யாருடைய உதவியும் இல்லாத போது, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாத போது, எதிர்ப்புகள் அலைகள் அங்கே அலையடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கூட ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கே துணிச்சலாக செயல்பட்டார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம்கள் விளங்கவில்லை, ஆனால் மக்காவில் இருக்கின்ற முஷ்ரிக்குகள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் என்பது புதியவர் ஒரு பேர் அல்ல. அல்லாஹ் என்றால் யார் என்று ஒவ்வொரு மக்கா முஷ்ரிக்கும் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் என்று யாரை அறிந்திருக்கிறான்? இன்றைக்கு முஸ்லிம்கள் அறிந்ததை விட ஒருபடி மேலாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதனுடைய அர்த்தத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கான சரியான பொருள் என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் விளங்கியிருக்கிறானா இல்லையோ, ஆனால் மக்காவில் அல்லாஹ்வின் காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த முஷ்ரிக் விளங்கியிருந்தான். அதனால்தான் அவன் இடத்துல சென்று மன் ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல், வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவன் அதற்கு சொல்லுகின்ற பதில் என்ன என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் அவற்றை படைத்தான். சூரிய சந்திரனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அதற்கும் அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன? அல்லாஹ்தான். எல்லாவற்றுக்கும் ஏகன்தான் படைப்பாளன் என்பதை, ரப்பி என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்த சமுதாயம் தான் அரபு உலக மக்கள்.
ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னபோது அவர்கள் அதை மறுத்து பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அஜஅலல் ஆலியத இலாஹம் வாஹிதா இன் ஹாதா லஷயுன் உஜாப். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இவர் நம்முடைய பல கடவுளர்களை ஒரே இலாகாக ஆக்க வேண்டும் என்று இவர் எண்ணுகிறாரா? ஆலிகத் என்று சொன்னால் இலாஹ் என்பதுடைய பன்மை சொல். ஒரு இலாஹ் என்று சொன்னால் இலாஹ் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? மஹ்பூத், வணங்கப்படுபவன். அப்போ ஒரு வணக்கத்திற்குரியவன் என்று இவர்கள் எல்லாவற்றுக்குமான வணக்கத்தை ஒரே ஒருவனுக்கு செலுத்த வேண்டும் என்று இவர் நம்மை அடைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்வதன் மூலமா நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அல்லாமல் வணங்கி கொண்டிருக்கின்ற வணங்கப்படுகின்ற அனைத்துடைய வணக்கத்தையும் தூர எறிந்துவிட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடியவனா மாற வேண்டும் என்று இந்த கொள்கையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? இன்னஹாதா லஷயுன் உஜாப், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, சாதாரணமாக அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பல்வேறு விதமான சிலைகளை வைத்துக்கொண்டு பல்வேறு உருவங்களை வடித்துக் கொண்டு பல பொருட்களை வணங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த கலிமாவை ஏற்பதற்கு மனமில்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அவரிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல சொன்னால் அவர்கள் பெருமிடிக்கிறார்கள். எதை விட்டு பெருமிடிக்கிறார்கள்? அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதை விட்டு பெருமிடிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் நிபந்தனையில் ஒன்றுதான் என்னது? ஷுருத் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஒன்றுதான் அல் கபூல், ஏற்றுக்கொள்ளுதல், மனமாற ஏற்றுக்கொள்ளுதல் என்பது. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாமல் அதை மறுத்துரைத்தார்கள். அதில் எதை மறுத்தாங்க அவங்க? அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய உண்மையான பொருளை அவர்கள் மறுத்தார்கள். அப்படியானால் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு லா வுஜூத இல்லல்லாஹ் என்று பொருள் சொல்லக்கூடியவன், லா ஹாலிக இல்லல்லாஹ் என்று பொருள் சொல்லக்கூடியவன், லா ஹாக்கிமியத்த இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் இல்லை இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் சொல்லுகின்ற பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளா? இந்த பொருளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார்களா? நிச்சயமா இல்லை சகோதரர்களே. இதை உணராதது தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துடைய அடிப்படை பிரச்சனை. இதை நாம் விளங்கணும் சொன்னா முஸ்லீம்களை ஒன்றிணைக்க முடியும். ஏனென்றால் கலிமத்து தௌஹீத், இதோட அர்த்தம் என்ன? கலிமத்து தௌஹீத், தௌஹீத் என்றால் ஒன்றுபடுதல், ஏகத்துவம் என்கிற அந்த கொள்கைக்கான கலிமா. இந்த கலிமத்து தௌஹீதை சொன்னவர்கள் நினைச்சுவாங்க தௌஹீத்வாதிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் எதிலே ஒன்றுபடுவார்கள்? எல்லா விஷயத்திலும் ஒன்றுபடுவார்கள். அல்லாஹ்வை வணங்குவதில் ஒன்றுபடுகிறார்கள், அல்லாஹ்வை இலா ஏற்றுக்கொண்டிருப்பதில் ஒன்றுபடுகிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அவர்களால் ஒன்றுபட முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயத்தின் தனித்தன்மையாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதை விட கடும் பகைவர்களாக இருந்தவர்கள் அவர்கள், குலங்களால் கோத்திரங்களால் பிரிந்து அதனால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள், வாழ்நாள் முழுக்க அதற்காக வேண்டி இரத்த கலரியை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுகிற போது லவ் அம்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமியன் லவ் மா லஃப்த வைல குலிபிஹிம், நபியே உலகத்தில் இருக்கின்ற அத்தனை செல்வங்களையும் அத்தனை சொத்துக்களையும் நீங்கள் செலவழித்தாலும் கூட அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் உங்களால் ஒன்று இணைப்பு ஏற்படுத்தியிருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பகையவர்களாக இருந்தவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا, அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறு என்று சொன்னால் நம்ம அதில் அடைமொழியில் ஒன்று கொடுக்குறோம், என்னது? ஒற்றுமை என்னும் கயிறை. அந்த கயிறை தேடி தேடி இணைச்சிடும் சமுதாயம் பயணித்துக் கொண்டே இருக்கிறது, அப்படி ஒரு கயிறை காண முடியவில்லை. அல்லாஹ் சொல்வது என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை விளங்காமல் இணைச்சிடும், தவறான முறையில் குர்ஆனை அணுகி அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கு இணைச்சிடும் பாதை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஹபுலுல்லா அல் ஜமா, அல்லாஹ்வின் கயிறு என்று சொன்னால் அல் ஜமா. எந்த அல் ஜமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களா அந்த சமுதாயம், எந்த கொள்கையில் நிலைத்திருந்தார்களோ அந்த கொள்கையை பின்பற்றி வாழுகின்ற சமுதாயம், அதைத்தான் அல் ஜமா என்று சொல்வார்கள். ஏனென்றால் அல் ஜமா ஹுவ நஜாத்துன், அல் ஜமாத் என்பது நஜாத், ஈடேற்றம். அதே நேரத்தில் பிரிவினை என்பது அது இழிவிற்கான வழி, அது நாசத்திற்கான வழி. இஸ்லாம் அதனால தான் பிரிவினை வன்மையாக கண்டிக்கிறது, தடுக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், வா தஸ்மி பிஹப்லில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எதில் பிரிந்து விடக்கூடாது? கொள்கையில் பிரிந்து விடக்கூடாது. மசாயில் விஷயங்களா பிரிவினை உண்டாகும்,
Rasulullah mereka kalangan itu lirin dari sahaba kuriya kalangan itu sahaba keluarga madi le keriti berbarik lirin dari ini le kulgi visi itu lalle anak ini orang percenin na kulgi visi itu lamuran beritikat krom la ilaha illallah ingkara kalima virkana purulei bilangi kulwadil muslim samadayam pelau beritikat kerargal dale yar seriara muslim yar Allah untala inna artet le inda kalima vi hari muka periti nano nabi sallallahu alaihi wasallam orang inda purul le inda makkal madi le inda kalima vi parapuri cidarlo Anda artet tilin da kalimah ini uluangi kunderu perludan Muslim, sariyan Muslim. Ader kematama orang, anda lai lai lalawi guna ulan tu golagiran itu cunal, awan tawaran muri ladi purin diri keran. Anda tawaran puri jaldan, ini kita mak madi lirik kinde, illa kulap panggal kuman adi pade karanom. Asli warate sari si yamal, nama ini kita katedat te matte meni siron. Yepudi ada I alanggar ipadi in badar kana, vele ille iru bettu kunderu krom. Itu kiamat tinal, beri kita beri urvali yang kami senjirin dah ura, ini siap mudiade. Yang dah sah ini siap mudiade. Ini siap sahik ke mudiade. Anak Nabi Sallallahu Alaihi Wasallam orang itu padi muno berada til. Berum padi muno berada til Nabi Sallallahu Alaihi Wasallam sah ini negel tikatin argil. Yang mulam ini kalimahin mulam aga. Nabi Sallallahu Alaihi Wasallam Makkah ulwal gende kala muluk ke, percaram sedi dene. La ilaha illallah wicullenggal witti adi virgal, witti adain dargal. Adel la ilaha illallah wiculli rikin nama witti ye teri kundirikrom. Anda vetri kau ni nisino, yark pinnal sendal inda samudai itu vetri kadek kemendi samudai itu ada malam ikki kudiye kari ingli sih itu gunterikrom. Vetri kadek tada, kadang dagalan gili le vetri kadek tada, samagalan til vetri kadek tada, aladu varungalan til kadek kepogar da ini ketal, ni cie mahilai. Nerasi erpat tu der kau ni sulla padegar warti elle. Nam Islami margette pinbatter kudiye namma iporit tevaril, namak izzatin bade gandiya men bade Allahuri margette kundedan. Allah urih marga ti vitti vitti nama beredan mula mau ganie ti peramudiyad, izat ti adai mudiyad. Anak nama ini siron, marga miran dalam perawaan le izat kadek kevendum ganiem kadek kevendum ini, nama ader ki enna lam balik le dikudo awi anai ti me parisilit ti partu kondirukrom. Nama unmiil enda balik payni kevendum, Allah in tudar sallallahu alaihi wasallam urul Makkah nagri le irukinde bodi enna prachara ti mer kundarlo aden adi paril nama prachara ti mer kulavendum. Adan adik perih ilah Nabi Sallallahu Alaihi Wasallam mukul samudaya itu kati alip pinargil Madinah virik Nabi Sallallahu mukul hijrah cehi itu bandar boleh angge orang Islam ya samudayam uruah hirin dudu indalau kau ngirna ngah Allah virik lipati chulagur boleh fasbahatum binigmati ikhwana Allah in arulin karn mah ninggal sahodar lah mariutirgil awanggalah eperin dudu ngah idu kuntum adaan ninggal lah yediri galah hirin dirgil Allah chulik katakan yediri galah hirin dudu makkel Aus khasar aja ni sulli, irand kuluk kelah irandi, irand kothirang kelah irandi, parasper murubari murubar, Sunday itu kundi, pooril vetti vilti kundi rukinda, pagi mei kundi rukinda, ur sabdaai magan da makkel irandargal. Apadi wanda urlek madil dan Allah in tudar sallallahu alaihi wasallam urlek, inda kalimah in mula mah, periye thakat terperitinargal, matar terperitinargal, samuha porci terperitinargal, Islamiya achi uruakinargal. Karena mana, anda sabdaaiyum kulgi kya vendi onde neginda. Orang ini sering dengan makhluk yang dargil. Awalnya cuma diilm, kasapum, berpum, elam yang iran itu. Anak ada elam kalai erikapat itu. Yang dalam ikut sana, anda samudayam, perambara perambaraya, pori itu kunderikin da karena tinal, awalnya ulanggalile, padaya kalat itu anjanggalin itu kunderikin. Ada I pain berarti tan sasbin kai sendiri culak kuriya. Orang yudan nenasi gran, aus khasra jendik erik kuriya anda sahodar galik cuma diile, padaya nenewigali, buas sendiri culak kuriya ur pori nenewuti, marubadi mawulik cuma diile, sunday erpat itu derkawan di monegran. Adalah wan Viti berakudi alur ke bandi bintan, amudi sadi angge sail beru tetapadegin dalur ke bandi bintadi. Anehnya itu Allah in tuhur salallahu alaihi wasallam. Inde sidi ikat binti sahaba akudi awi kewer geragil, bandi binti Allah in tuhur salallahu alaihi wasallam culik geragil. Allah ya masyarul muslimin, o muslim gale Allah in niti paranggal ninggal, Allah in ninggal niniwil kulanggal ini culik binti. Abi da'wal jahiliyati wa ana bayna aluhurikum. Nan Ungguluk kemudian luiru dekikin dapat ini ngel, Ariyami kal alai pi bidik kiri ngelah, Jahiliya alai pi ngel bidik kiri ngelah, Jahiliya alai pi ngel inna, Oru manajen tanuri kulatir kandi, tanuri kothir tir kandi, tanuri ina macheri tir kandi, Sunday sih bade Islamiya Islamiya margetin parvil, Jahiliya, Anda nadi muri Nabi Sallallahu Alaihi Wasallam orang kandi targul, Ini purindu gunda sahaba kal, Anda nairatliye, Tanggori pagami illa marandi bitte, Oru vari arat talvi. Kanir sendiri nak lengan kita warlat ini nampadi kerum. Anjay nilai mai, eperi urwan ada ni kettal, eperi ur irandu varigal, irandu mundu varigal ini Nabi Sallallahu Alaihi Wasallam cunna bodi,
பரஸ்பரம் வெட்டிவதற்கு வெட்டி வீழ்த்துவதற்கு தயாராக இருந்த மக்களுக்கு மத்தியிலே எப்படி இந்த மாற்றம் நிகழும் யோசித்து பாருங்கள். அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும், ஈமானிய உரம் உள்ளத்திலே ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். அது சஹாபாக்குடைய உள்ளத்திலே பசுமையாக இருந்தது, அதனுடைய தாக்கம் தான் அவருடைய செயல்களத்தில் நினைச்சிரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மூன்று வார்த்தைகளை மட்டுமே சொன்னார்கள், அதிகமாக பேசல ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், அற்பமான காரியங்களுக்காக வேண்டி இது போன்று நம்முடைய குடும்ப பாரம்பரியமோ குலச்சண்டையோ இல்லை, என்னுடைய முன்னோர்களை என்னுடைய பாட்டன் பூட்டனை எல்லாம் அவங்க வெட்டி வீழ்த்திட்டாங்க, அதனால் நான் நினைச்சினோம் அவனுடைய குடும்பத்தை நான் பழி தீர்க்க வேண்டி இருக்கிறது என்கிற அடிப்படையில் எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் மதியில் எந்த பகையும் இல்லை இருக்கா? இல்லை, நாம் ரெண்டு பேரும் தான் நட்பாகிறோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வருகிறது, பகை உண்டாகிறது, அந்த பகை எந்த அளவுக்கு மாறுகிறது? இவனை நான் ஒருபோதும் இனிசிய மாட்டேன், இனிமே மன்னிக்க மாட்டேன், இவன் எனக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு மதியிலே வெறுப்புகள் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, ஊட்டப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? சகோதரனை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த ஈமானிய அந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களில் ஊட்டப்படவில்லை. காரணம் என்ன? ஈமான் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கவில்லை. அல்லாஹு தஆலா ஆராஃப் கிராமவாசிகளை பற்றி சொல்லுகிற போது, ஆராபு மக்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், காலத்தில் ஆராபு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் கிராமவாசிகள் நினைச்சாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னா வலாக்கின் குலு அஸ்லம்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், அதாவது கட்டுப்பட்டுவீர்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வலம்மா எதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இதுவரையிலும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை. ஈமான் உள்ளத்தில் நுழைந்தது என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு வேற, அந்த பிரதிபலிப்பு உங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய செயலிலே பார்க்க முடியாவிட்டால் என்ன காரணம்? ஈமான் உள்ளத்தில் இடம் பிடிக்கவில்லை என்பதுதான் அதற்குரிய காரணம். இன்றைக்கு அந்த நிலையை தான் நம்முடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கு காரணம் என்ன? அடிப்படையை சரியான முறையில் போதிக்கப்படவில்லை, அது சரியான முறையில் விளங்கவில்லை. அதனுடைய தாக்கம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியிலே நாள்தோறும் புதிய கட்சிகள் குழுக்கள் உருவாவதற்கான காரணமாக மாறிவிட்டன. அதே போன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பகைமைகள் உண்டாகி கொண்டிருப்பதற்கான காரணமாக மாறிவிட்டன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி உருவாக்கி அந்த சமுதாயம், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மாஹு அஷிதா வலல் குஃபாரி ருஹமாஹு பைனஹும், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மக்கள் குஃபாரிடத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள், ருஹமாஹு பைனஹும், தங்களுக்கு மதியில் அவர்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், பரிவோடு நடந்து கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், பதில் போர்க்களத்தில் ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் மக்காவாசியைச் சேர்ந்த எதிரியின் படையில் ஒருவனை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனை கடந்து செல்லுகின்ற அந்த முஹாஜிர் சஹாபி, அப்படியானால் அந்த முஹாஜிர் சஹாபியுடைய உடன் பிறந்த சகோதரனை இந்த அன்சாரி அவர்கள் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை கடந்து செல்லுகின்ற முஹாஜிர் சொல்லுகிறார், இவனை நன்றாக கட்டி வைத்துக் கொள், அவனுடைய தாயாரிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, இவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்க என்ன செய்யலாம், டிமாண்ட் பண்ணலாம் என்று யாருக்கு சொல்றாங்க? அன்சாரிக்கு முஹாஜிர் சொல்லுகிறார், அதாவது உடன் பிறந்த சகோதரனை கைது செய்து கொண்டிருக்கின்ற நபரை பார்த்து சஹாபி சொல்லுகிறார், இந்த வார்த்தை சொல்லுகிற போது அந்த கைது செய்யப்படுகின்ற நபர் கேட்கிறார், இதுதான் நீ உன்னுடைய சகோதரனுக்கு செய்கின்ற கைமாறா, இதுதான் நீ என்னுடைய சகோதரனுக்கு செய்கின்ற உபகாரமா என்று கேட்கிற போது இவர் சொல்லுகிறார், லஸ்த அந்த அஹி, நீ அல்ல என்னுடைய சகோதரன். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தை ஒருவருடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆழமான ஈமான் இருக்க வேண்டும்? உடன் பிறந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், லஸ்த அந்த அஹி, நீ அல்ல என்னுடைய சகோதரன், இதோ இருக்கிறார் இந்த அன்சாரி, இவர் தான் என்னுடைய சகோதரர். எந்த அடிப்படையில் இவர்களுக்கு பதிலே சகோதரத்தும் வந்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி, ஹுப்புலில்லா வல் புகுதுலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்க வேண்டும், ஈமானுடைய அடையாளமாக சொல்லுகிறோம் அல்லவா, அல் ஹுப்புலில்லா வல் புகுதுலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்க வேண்டும். அவர் அன்சாரியை நேசித்தது அல்லாஹ்விற்காக வேண்டி, உடன் பிறந்த சகோதரனை வெறுத்தது அல்லாஹ்விற்காக வேண்டி. இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா, நாமும் மூமின்கள். அந்த நிலை நம்முடைய உள்ளத்திற்கு வரவில்லையா? நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் வேரூன்றவில்லை என்பதுதான் அதற்கான பொருள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மகனார், பாசத்திற்குரியவருடைய மகனார், அவர் சொல்லுகிறார், அபூபக்கர் அவர்களை பார்த்து, தந்தையே பத்ர் போர்க்களத்தில் நான் உங்களை சந்திக்க நேர்ந்தது. அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருக்கிறார், தன்னுடைய மகனார் குறைஷிகளோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் பாப்பாவை பார்த்து மகன் சொல்லுகிறார், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார்,
உங்களை நான் அந்த போர்க்களத்தில் சந்திக்க நேர்ந்தது. எங்கே நானும் நீங்களும் சண்டையிட வேண்டி வருமோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் வருகிற போதெல்லாம் நான் என்ன செய்வேன், வழிமாறி வேறு இடத்திற்கு செல்வேன் என்று சொன்னார்கள். அபுபக்கர்லாம் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் நான் மட்டும் உன்னை பார்த்திருந்தால் உன்னை அங்கேயே முடித்திருப்பேன். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், எந்த மாற்றம் எதனால்? அல்லாவிற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி. இந்த பிடிப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நாம் இன்றைக்கு யாரை கடும் பகைவர்களாக பார்க்கிறோம், யாரோடு நட்பு பாராட்டுகிறோம், யாரோடு நாம் நேசம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? உடன் பிறந்த சகோதரனை போன்று பார்க்கப்பட வேண்டிய மூமின்கள் நமக்கு இன்றைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். மூமின் அல்லாதவர்கள் நமக்கு தொப்புள் குடி உறவுகளாக இருக்கிறார்கள். அப்படித்தானே பார்க்கிறாங்க இன்றைக்கு இயக்கவாதிகள் எல்லாம். ஏன் இந்த நிலைமை? கொள்கை புரியவில்லை, அடிப்படை சரியாக அமையவில்லை. அடித்தளம் சரியாக அமைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் எல்லாமே சரியாகிவிடும். இதுதான் இந்த மாற்றத்திற்கான வழி, சீர்திருத்தத்திற்கான வழி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள். இதுதான் ரசூல் ஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த சமுதாயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. மதீனா நகரிலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? முஹாஜிர்களாக வந்தவர்களுக்கு அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய குடும்பத்தை, எல்லாவற்றையும் அவர்களுக்காக வேண்டி பிரித்து கொடுப்பதற்கு தயாரானார்கள். சொன்னால் என்ன காரணம்? அவங்களுடைய உள்ளங்களில் வேரூன்றிருந்த அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் இதுபோன்ற ஈமான் இருக்கிறதா? சல்லி காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம், அப்படிதானே? சகோதரனுக்காக வேண்டி சொத்தெல்லாம் வேண்டாம், குடும்பத்தெல்லாம் விட்டு வேண்டாடா, சில தொகைகள் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருப்போமா? அதை நம்ம நினைச்சிடும், கணக்கு பார்ப்போம், இவனுக்கு கொடுத்தால் எனக்கு என்ன லாபம் வரும், நான் என்ன லாபம் பெற போறேன் அப்படின்ற லாப நோக்கத்தோடு வியாபார மையமாகத்தான் நாம் சிந்திக்கிறோமே தவிர அல்லாவிற்காக வேண்டி என்று அந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் இன்றைக்கு இல்லை. இன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றுபட வேண்டிய விஷயம் கொள்கையின் அடிப்படையில். அந்த ஒன்றுபடுதல் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் நமக்கு அற்பமானதாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக நாம் மாறிவிட்டால் நமக்கு எந்த கவலையும் வேண்டியதில்லை, நாம் எதை பற்றியும் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதற்கு முன்னு வருவான். அல்லாஹ் உத்தர அப்படித்தான் அல்குரானிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை உலகத்திலே வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதனால தான் பத்ருக்கு சஹாபாக்கள் சொச்சமான நபர்களா இருந்து சென்றார்கள், அங்கே பெரும்படை வந்தது, ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். எண்ணற்ற படைகள், எண்ணற்ற போர்கள், அதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் வெற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்குமே நாம் என்ன செய்யல? அபூபக்கர் அல்லாஹ் அவர்கள் சொன்ன சொல்லி காட்டியதை போன்று நாம் எங்குமே என்ன செய்யல? பில் குவத்தி வல் உத்தா, அதது எண்ணிக்கையை கொண்டோ நம்முடைய வலிமையை கொண்டு நாம் என்ன செய்யல? எங்கும் வெற்றி கொள்ளப்படவில்லை. மாறாக நாம் அல்லாவின் உதவியால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் வெற்றி பெற்றதெல்லாம் எப்படி? அல்லாவின் உதவியை கொண்டு. அந்த உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைச்சினோம், அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் அவர்களும் சொல்லி காட்டி அடிப்படையிலான சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் எந்த கட்சியிடத்தில், ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், வலிமை மிக்க கட்சியா இருக்கட்டும், தேசிய கட்சியா இருக்கட்டும், சர்வதேச கட்சியா கூட இருந்துட்டு போட்டோம், யாரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் தேடினாலும் அந்த அடைக்கலத்தினால் எந்த ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்காது, அந்த புகலிடம் நமக்கு பாதுகாப்பை தராது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டால் முஸ்லீம் சமுதாயத்தின் உதவியாளன் யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் போர்க்களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரணியிலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், லனா உஸ்ஸா லா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே என்று கேட்கிறார். சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லம் சொல்லுங்க, அஜீபு, அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன பதில் சொல்வது? ரசூல் ஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹு மௌலானா லா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன், எங்களுடைய எஜமானன், உங்களுக்கு பாதுகாவலன் இல்லையே என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை, நமக்கு இருக்கிறான். யார் இருக்கிறான்? இந்த அகிலங்களை படைத்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை மீறி வேறொரு பாதுகாப்பு தேவையா?
ஆனா நாம என்ன செய்றோம், உள்ளத்தில் பயம் நிரம்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அல்லது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்காது என்கிற நிராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? என்ன காரணம்? உள்ளத்தில் ஈமானிய உரம் ஊட்டப்படவில்லை, அதுதான் காரணம். நம்முடைய உள்ளம் ஈமானால் பக்குவப்பட்டிருந்தது என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை கண்டு அஞ்ச மாட்டோம், எப்படிப்பட்ட எதிர்ப்பை கண்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், கவலை கொள்ள மாட்டோம். மாறாக அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் துயரங்களை சந்திக்கிற போது இதைத்தானே சொன்னார்கள் அவர்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், அவனே சிறந்த உதவியாளன் என்று சொன்னார்கள் அல்லவா. இதைத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பாடம் பெற வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தை கட்டியமைக்க வேண்டும் என்று சொன்னால் கொள்கையால் நாம் ஒன்றுபட வேண்டும், தௌஹீதால் ஒன்றுபட வேண்டும். கலிமத்து தௌஹீத், தௌஹீதுல் கலிமா. கலிமத்து தௌஹீத் என்று சொன்னால் ஏகத்துவத்தின் கலிமா, தௌஹீதுல் கலிமா என்று சொன்னால் அந்த கலிமாவினால் சமுதாயம் ஒன்றுபடுவது, எல்லாருடைய குரலும் ஒன்றாக மாறுவது, இரண்டுமே ஏற்பட வேண்டும். இன்று வரையிலும் ஒன்றே கூட முழுமையாக நம்ம நிறைவேற்றவில்லை. முஸ்லீம் சமுதாயத்திற்கு அனைத்திற்கும் ஒரே கொள்கை, ரசூலுல்லாஹ் அப்படித்தானே உருவாக்கினாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் இரண்டு கொள்கை, மூன்று கொள்கை என்று கொள்கை பிரிவுகள் இருந்ததா? அவர்ல ஹவாரிஜிகள் இருந்தாங்களா, முஅத்தசிலாக்கள் இருந்தாங்களா, ஜஹமியாக்கள் இருந்தாங்களா, கதிரியாக்கள், ஜபரியாக்கள், முர்ஜியாக்கள் யாரா இருந்தாங்களா, ஷியாக்கள் இருந்தாங்களா? கிடையாது. யார் தான் இருந்தாங்க? ஒரே கொள்கை அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னா, சுன்னாவை பற்றி பிடித்து வாழுகின்ற ஒரே சமுதாயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வாக்களித்தான், வெற்றியை வழங்கினான். இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போனது என்ன? அதுதான். இந்த கொள்கை பிடிப்பு நம்மிடத்தில் இருந்து சரியாக இருந்தது என்று சொன்னால் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் எல்லாம் நமக்கு சவால்களை அல்ல, இது எல்லாம் நாம் வெகு இலகுவாக கடந்து விட்டு செல்ல முடியும். இது எல்லா வெற்றியும் நாம் என்ன சொல்லலாம், மிக இலகுவாக தகர்த்தெறிந்து விட்டு செல்ல முடியும். நமக்கான வெற்றி வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் அருளை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாமிய சமுதாயத்தின் சரியான கொள்கை என்ன, அந்த கொள்கையின் அடிப்படையில் நான் வாழுகிறேனா? ஒவ்வொருவரும் இதை சுய மதிப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏதோ ஜுமாவிற்கு வருகிறோம், அன்றைய நாளில் ஏதோ இல்லை சில தகவல்களை கேட்டுட்டோம் போறோம் அப்படின்னு இல்லாமல் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் இருக்கிறது அல்லவா, அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்தான் அல்லவா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த சமுதாயம் எந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள், எந்த கோட்பாடின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள், அதே கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகின்றவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு சொர்க்கம் நமக்கு உறுதியாகிவிடும், மறுமையில் நமக்கு சொர்க்கம் உறுதியாகிவிடும். இம்மையில் நமக்கு நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் எல்லாம் சவால்களை அல்ல என்கிற நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்யட்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறுத்துகிறேன். கூலி கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தஃபிரு ஸாலிம் ஸமி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா அலிஹி வஸ்ஸஹ்பிஹி மின் மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திற்கான வெற்றி கொள்கையில் ஒன்றுபடுவதால் மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு கொள்கை மட்டும்தான் போதிக்கப்பட்டிருக்கிறது, ஓராயிரம் கொள்கை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் மசாயில் என்று சொல்லக்கூடிய ஃபுருவாக இருக்கக்கூடிய கிளை சார்ந்த விஷயங்களில் முரண்படுவோம், முரண்படலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஜ்திஹாதிற்கு உட்பட்ட விஷயத்தில், ஃபிக்ஹ் ரீதியான விஷயத்தில் இரண்டு கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அது கொள்கை அல்ல, அது நடைமுறை சார்ந்த விஷயங்கள், அமல் சார்ந்த விஷயங்கள். கொள்கை என்பது உள்ளத்தால் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள். அந்த விஷயத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு முரண்பட முடியுமா என்று கேட்டால் முரண்படவே முடியாது. அப்படி முரண்படுகிறார் என்று சொன்னால் ஒருவர் சத்தியத்தில் இருக்கிறார், இன்னொருவர் அசத்தியத்தில் இருக்கிறார். ஒருவர் மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கிறார், இன்னொருவர் தெல்ல தெளிவாக அசத்தியத்தில் இருக்கிறார். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? எந்த கொள்கையை சஹாபாக்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்களோ, அந்த கொள்கை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள். யார் சஹாபாக்கள் சொல்லிய கொள்கையை பின்பற்றவில்லையோ அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றிய முதல் குழப்பவாதிகளான ஹவாரிஜி இடத்தில் சென்று சொல்லுகிற போது சொன்னார்கள், அன மின் இந்திய அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களிடம் இருந்து வருகிறேன். வமா ஃபீக்கும் அஹது மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கூட்டத்தில் சஹாபி ஒருவர் கூட இல்லை. யாருடைய கூட்டத்தில்? ஹவாரிஜிகள் என்று அணி திரண்டு இருக்கக்கூடிய 6000 பேர் கொண்ட அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. காரணம் என்ன? நபித்தோழர்கள் யாரும் வழிகேட்டிற்கு செல்ல மாட்டார்கள், வழிகேட்டை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள்,
அவரிடத்தில் வழிகேடு கிடையாது என்பதனால் கொள்கையால் ஏற்படுகின்ற எந்த குழப்பத்திலும் அவர்கள் அகப்படவில்லை. எனவே அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களில் நபித்தோழர்கள் ஒருவர் கூட கிடையாது. இந்த சஹாபாக்களிடத்தில் தான் நல்லா குர்ஆனை அருளினான். அதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை சரியாக புரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவருடைய கொள்கை தான் சரி, அந்த கொள்கையை யார் போதிக்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னாடி தான் இந்த சமுதாயம் ஒன்று திரள வேண்டும். வேறு யாருக்கு பின்னால் சென்றாலும் சமுதாயம் ஈடேற்றத்தை பெற முடியாது, நேர்வழியை பெற முடியாது, சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, நாம் சஹாபாக்கள் கடைபிடித்த கொள்கையின்பால் வாழ வேண்டும். ஃபிக்கு விஷயத்தில் நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்நாளில் அது இருந்திருக்கிறது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள், எனவே அது நாமும் அங்கீகரிக்க வேண்டும். அப்படித்தான் இந்த மார்க்க நமக்கு சொல்லுகின்ற வழிமுறை அடிப்படையான விஷயங்களில் நாம் ஒன்றுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை வல ரஹ்மான் இந்த உம்மத்திற்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவன் இந்த ஜுமாவுடைய நிறுவனம்.